வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு க்ரீன் பீன்ஸ் மசாலா. ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வீட்டில் பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே வந்து ரெண்டு சப்பாத்தி உங்ககிட்ட கேட்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து காய்ந்த பட்டாணி, ட்ரை க்ரீன் பீன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஃபஸ்ட்டு நாளே நான் வந்து ஊற வச்சுட்டு குக்கரில் என்னோடய பட்டாணி வந்து ஒரு ரெண்டு விசிலில் கரெக்டாக வந்துருச்சு. அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லைனா உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரோசன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு எதுவும் மாற்றம் வராது. டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. க்ரீன் பீன்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்துட்டேன். குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு அஞ்சு பூண்டு, கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கேஷ்யூ நட்டு ஒரு ஆறு ஏலம், இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ கிரேவி அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வதக்கிட்டு நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா இது வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். வதக்கி வச்ச வெங்காயம் மிக்ஸ் அரைச்சதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா ஒரு அதே பேனில் வந்து நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். பட்டை கிராம்பு எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ அதுவும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நீங்கள் வந்து இதோட அளவு கூட்டுறீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கூடுதல் அளவாகவே எடுத்துக்கோங்க. தக்காளியாக இருக்கட்டும் வெங்காயமாக இருக்கட்டும் கூட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறமா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்ல கலர் கொடுக்கும், அதனால் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் கியூமின் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெண்டு தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கோம், இப்போ அதுவும் வந்து சேர்த்துக்கலாம். தக்காளியோட அளவு வந்து நீங்கள் கூட்டணுன்னா உங்களுக்கு கிரேவி வந்து கூடுதல் வேணும் அப்படின்னா நீங்கள் தக்காளி வெங்காயத்தோட அளவை நீங்கள் கூட்டிக்கலாம். ஏன்னா நமக்கு கிரேவி கொடுக்குறதே தக்காளியும் வெங்காயம் தான். அப்புறமா இது வந்து வெங்காயம் கேஷ்யூ அதெல்லாம் அரைச்சி இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்ச மிக்ஸ் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. அதில் இருக்க ஒரு பச்சை மணம் போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி மூடி வச்சிடலாம். கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸு ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் அதெல்லாம் வதங்கி அதில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க க்ரீன் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். ட்ரை க்ரீன் பீன்ஸ் ஆல்ரெடி நான் வந்து குக்கரில் 2 விசில் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். மொதல் நாளே ஊற வச்சுட்டு நீங்கள் காலையில் பண்ண போகிறீங்கன்னா நைட்டுக்கு பண்ண போகிறீங்கன்னா காலையிலேயே வந்து ஊற வச்சுருங்க. நான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். சிலது வேகாது, 3 விசில் கூட வரும். அந்த மாதிரி உங்கள் பட்டாணி எப்படி வேகுமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. இப்போ அதை வதக்கி விட்டுட்டு கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம்.
இது வந்து நம்ம வெங்காயம் அதெல்லாம் அரைச்ச மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணி, அதையும் வந்து கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா நமக்கு கேஷ்யூ நட் போட்டிருக்கோம், தக்காளி எல்லாமே அரைச்சி போட்டிருக்கிறதுனால நல்லா சீக்கிரமே வந்து அது கெட்டி ஆயிரும். அதனால் தண்ணி நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து எல்லாம் நல்லாவே கிளறிக்கலாம். கிளறிட்டு உப்பு சேர்த்து இப்போ இதுக்கு தேவையான, ஆல்ரெடி நான் வந்து க்ரீன் பீன்ஸ் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறிட்டு இப்போ வந்து இது ஒரு 10 மினிட்ஸ் மூடி மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விடுங்க, கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா கையில் வச்சு க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு கிரேவிக்கு. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து தாளிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி வந்து நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் இல்லைன்னா நீங்கள் வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சிட்டோம்னா நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயிரும், க்ரீன் பீன்ஸ் கிரேவி. அவ்வளோதான், நம்ம வந்து இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 2 மினிட்ஸுக்கு அப்புறமா நம்மளோட க்ரீன் பீன்ஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இது கசூரி மேத்தி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் இதில் சுகர் சேர்த்துருக்கேன். அது வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை. சுகர் சேர்த்திங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். வேண்டாதவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க, சேர்த்தா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறமா கொத்தமல்லி இலை வந்து ஒரு கை அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம், அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். அது வந்து 1 1/2 கப் எடுத்துருக்கேன். இப்போ அதுவும் வந்து சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வந்து அப்படியே கிடைக்கும், கிரேவி வந்து செம டேஸ்டில் இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இது மிக்ஸ் பண்ண வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீன் பீன்ஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டான க்ரீன் பீன்ஸ் மசாலா, சுட சுட சப்பாத்தி கூட சூட செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டான இந்த க்ரீன் பீன்ஸ் மசாலா சப்பாத்தி, நான், அப்புறமா ரோட்டி இது கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.